அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாளின் இருபத்தி ஏழு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு ஒன்று இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் விடை அ ஃபரோஷா துக்லக் ரெண்டு பட்டை படத்தினை உற்றுநோக்கி விடையளி வேலைவாய்ப்பில் வாரியாக சதவீதத்தில் கொடுத்துருவாங்க இங்கே பதினஞ்சு பர்சன்ட் பதினோரு சதவீதம் எழுபத்தி நாலு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு சதவீதம் இருபத்தி நாலு நாற்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சார்புத்துறை என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு சதவீதமும் இரண்டாம் துறை இருபத்தி நாலு சதவீதமோ முதன்மைத்துறை நாற்பத்தொம்பது சதவீதம் அதிகப்படியான வேலைவாய்ப்பு ஏழு இருக்குன்னா முதன்மைத்துறை நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டாவது சார்புத்துறை இருபத்தி ஏழு மூணாவது இரண்டாம் துறை இருபத்தி நாலு சதவீதம் மேற்கண்ட பட்டை விளக்கப்படத்தில் ஒப்பீட்டில் எந்த துறை தற்பொழுது அதிக வளர்ச்சி பெரும் துறையாக உள்ளது அப்படின்னா துறை வேளாண்மை போன்றது அடுத்து மேற்கண்ட பட்டை விளக்கப்படத்தில் ஒப்பீட்டில் எந்த துறை தற்பொழுது குறைந்து வரும் துறையாக உள்ளதுன்னா இரண்டாம் துறை குறைந்து வரக்கூடிய துறையாக உள்ளது அடுத்தது பாலாவின் தந்தை நூறு நாள் வேலைக்கு செல்கிறார் இவரது பணி எந்த துறையை சார்ந்தது விடை இ சார்பு துறையை சார்ந்தது அடுத்தது ஒரு விவசாயி தன் விளை விளை விளைவித்த பருத்தியை விற்கிறார் அப்பருத்தியை வாங்கியவர் அவற்றை நூலாக மாற்றுகிறார் எனில் பருத்தியை வாங்கியவர் சார்ந்திருக்கும் துறை விடை முதன்மைத்துறை அடுத்தது கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சையும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ சத்யநாதல்லா எந்த தொழில்துறை அமைப்பின் கீழ் பணியாற்றுகிறார்கள் எந்த தொழில்துறை அமைப்பின் கீழ் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னா இதுக்கு விடை வந்து சார்புத்துறை அதாவது இங்கே முதன்மை துறைன்னு கொடுத்துருக்கு இது வந்து சார்பு துறையில் வரும் விடை அடுத்தது விளம்பரத்தை பார்த்து உங்கள் ஊரில் உள்ள இளைஞரிடம் நீ கூறும் கருத்து என்ன ஊரக வளர்ச்சித்துறை வ கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கடைசி தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாத வருமானம் பதினஞ்சாயிரத்தி ஏழு ஐம்பதாயிரம் அலுவலக உதவியாளர் வேலை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடனடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இறுதி தேதிக்கு முன்பாக அனுப்பி விண்ணப்பிக்கவும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சரி மாணவர்களே நன்றி